ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலே வேதாகமத்தின் பார்வையில் குழந்தைகள் என்கிறதான தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமம் குழந்தைகளை குறித்து என்ன கூறுகிறது? முதல் குறிப்பாக, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். டுடேஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்கிறதான ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, சில்ட்ரன் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் லார்ட், தே ஆர் ரியல் பிளஸ்ஸிங்ஸ், தே ஆர் ரியல் பிளஸ்ஸிங்ஸ், பிள்ளைகள் உண்மையான ஆசீர்வாதங்கள். பிள்ளைகள் தேவனுக்கும் அவருடைய உடன்படிக்கைக்கும் உரியவர்களாக இருக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 17:7, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:39 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் தேவனுக்கும் அவருடைய உடன்படிக்கைக்கும் உரியவர்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்முடையவர்கள் என்பதை விட தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் அவர்களை கண்ணும் கருத்துமாக வளர்க்கும் பொழுது பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வளருவார்கள். குழந்தைகளுடைய துதியில் தேவன் விருப்பப்படுகிறார். சங்கீதம் 8:2 வாசிக்கும் பொழுது, குழந்தைகளுடைய துதியிலே தேவன் விருப்பப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். God delights in the praise and worship of children. இயேசு குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசிக்கிறவராக பூமியில் வாழும்போது இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 19:13-15 பார்க்க முடியும். குழந்தைகள் மரித்தால் தேவனிடம் செல்வார்கள் என்று தாவீது அறிந்து ஆறுதல் அடைந்தார். 2 Samuel 12:18-23 குழந்தைகளை பயிற்றுவித்தலை குறித்து வேதாகமம் கூறுவது, ட்ரைனிங் சில்ட்ரன். குழந்தைகளை எவ்விதமாக உருவாக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் திட்டமும் தெளிவுமாக உரைக்கிறது. தேவனை மையமாக கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். உபாகமத்தின் புத்தகம் 6:6-7 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளை வளர்க்கும்போது தேவனுடைய திட்டத்திலே தேவனை மையமாக வைத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறது. 2, குழந்தைகளை வளர்ப்பதில் தகப்பனின் பங்கு இருப்பதை எபேசியர் 6:4 உணர்த்துகிறதாக இருக்கிறது. குழந்தைகளை பயிற்றுவிப்பதின் தலையாய நோக்கமே அவர்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பதே. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஞானத்தை வருவிக்கும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகவே குழந்தைகளை வளர்ப்பதனுடைய மைய நோக்கம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். சில நேரம் குழந்தைகளுக்கு அன்பும் பிரம்பும் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13:24-15, 23:13-14, 29:15-17 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது குழந்தைக்கு அன்பும் தேவை, பிரம்பும் தேவை. பிள்ளைகளின் தவறை கண்டிக்காதவர்களை தேவன் கண்டிப்பார். ஒரு பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே அதை நாம் கண்டிக்க வேண்டும். செல்லம் கொடுப்பது என்பது வேறு, அன்பு பாராட்டுவது என்பது வேறு. இதை புரிந்து கொள்ளாமல் நாம் இரண்டும் ஒன்றுதான் என்று நினைக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே அவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. இந்த பகுதியை சற்று ஆழமாக உங்களுக்கு நான் விரைவாக சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நடத்து, ட்ரெயின் என்கிறதான இந்த ஆங்கில வார்த்தைக்கு, ட்ரெயின் அப், ட்ரெயின் ட்ரெயின் அப் என்கிறதான இந்த ஆங்கில வார்த்தைக்கு எப்ரேய மொழியிலே ஹனுக் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நடத்து என்பதற்கு எப்ரேய வார்த்தை ஹனுக். இந்த ஹனாக் அல்லது ஹனுக் என்று சொல்லும் பொழுது இது ஏனோக்கு என்ற வார்த்தையினுடைய பிரிவாக இருக்கிறது. ஏனோக்கு என்றால் 3 அர்த்தங்கள் இருக்கின்றன. நேரோ, குறுகிய, அர்ப்பணிப்பு, டெடிக்கேஷன், இனிஷியேட், தொடக்கம். பிள்ளையானவனை எப்படி நடத்த வேண்டும் என்றால் ஏனோக்கை போல நடத்த வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். பிள்ளையானவனை நடத்து என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த நடத்து என்பதற்கான எபிரேய வார்த்தை ஏனோக்கு என்பதாகும். ஏனோக்கு என்பதற்கு நேரோ, நெருக்கமான வழியிலே நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கமுமாய் இருக்கிறது. இடுக்கமான வழியிலே நடத்தும் பொழுது தேவனோடு ஒட்டி கொண்டு உரசி கொண்டு நடப்பார்கள். தேவனோடு நடப்பதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவையாக இருக்கிறது.
எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் அர்ப்பணிப்பு இல்லாமல் அதை முழுமையாக செய்ய இயலாது. இனிஷியேட் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டதான் ஏனோக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார், நான் தொடக்கம் என்று தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஐ இனிஷியேட், நான் தொடங்கி வைத்திருக்கிறேன், ஒரு மராத்தான் ரேஸை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன், பிள்ளைகளே நீங்களும் என்னை போல தேவனோடு நடக்கலாம் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த காலத்திலே இல்லாத ஒரு செய்தி கீழ்ப்படிதல் தான். ஒரு வேலையை சொன்ன உடனே செய்வதற்கும் அதை சொல்லி ஒரு மணி நேரம் ஒரு நாள் கழித்து செய்வதற்கும் என்ன வித்தியாசம் என்றால் கீழ்ப்படியாமை. சொன்னவுடன் செய்வது கீழ்ப்படிதல், சொல்லி ஒரு நாள் இரண்டு நாள் கழித்து செய்வது கீழ்ப்படியாமையாக இருக்கிறது. அதனால தான் உபாகமத்தின் புத்தகம் 6:4 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவநாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலே கேள் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள், இந்த கேள் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் கீழ்ப்படி என்பதாகும். இன்றைய காலகட்டத்திலே தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு ஒரு சுயமான தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும். எபிரேயர்களுடைய பண்பாட்டின் அடிப்படையிலே பிள்ளைகளுக்கு நல்லதொரு தொழிலை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள், குறிப்பாக நீச்சலை கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்காதவன் தன் பிள்ளையை திருடனாக மாற்றுகிறான் என்று சொல்லி யூத பழமொழி சொல்லுகிறது. அடுத்ததாக பிள்ளைகளுக்கு உண்மைத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மிகவும் குறைந்து வருகிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் சம்பாதிக்கலாம் என்பது அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் வேதம் போதிக்கிறது. ஆகவே இந்த குழந்தைகளை இயேசுவினிடத்திலே கொண்டு வர வேண்டும். மார்க் நற்செய்தி நூல் 10:13 வாசிக்கும் பொழுது கொண்டு வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கொண்டு வந்தார்கள் என்பதற்கான கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வரும்பொழுது பல்வேறு தடைகள் காணப்படலாம். சீஷர்களே தடுத்தார்கள், ஆனால் இயேசு விசனம் அடைந்தார். இந்த விசனம் என்பதற்கு அநியாயத்தை கண்டு கடும் கோபம் என்று சொல்லி மூலமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அநியாயம் நடப்பதை கண்டு ஒரு கடும் கோபம் எவ்விதமாக கொள்வாரோ அவ்விதமாக பிள்ளைகளை தடை செய்ததான சீஷர்களிடத்திலே ஆண்டவர் காண்பித்தார். ஆகவே இயேசு குழந்தைகளை நேசிக்கிறார். இயேசுவிடம் இந்த குழந்தைகளை அர்ப்பணிக்க வேண்டும், காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். நாம் காணிக்கையாக கொண்டு வரும் பொழுது இந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளருவார்கள். நமக்கு முன்பதாக பாசாங்கு காண்பிக்கலாம், ஆனால் ஒன்றை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். மகனே மகளே, மேலே ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பா பார்க்காம இருக்கலாம், அம்மா பார்க்காம இருக்கலாம், நான் கவனிக்காமல் இருக்கலாம், மேலே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பரலோகம் போவோம், நீ பரலோகம் வருவியா என்கிறதான காரியங்களை உணர்த்த வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் குழந்தைகளை கொண்டு வருவதற்கு நாம் ஒரு இணைப்பு பாலமாக இருக்க வேண்டுமே தவிர வெட்டி விடுகிறவர்களாக அல்ல. ஆகவே இந்த பகுதியை நாம் ஆராயும் பொழுது வேதம் முழுவதிலும் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு பருவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. நான் குழந்தைகளுக்கு எவ்விதமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை ஒரு சுருக்கமாக நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம்.